இயேசுவே, மிகவும் பிரியமான அன்புள்ள சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் பதவி புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, விட்டு விலக, விட்டு கொடுக்க, நன்மையின்படி ஒழுக, நாம் இப்படி நல்லவர்களாய் வாழ அழைக்கப்படுகிறோம். எனக்கு ஒரு குடும்பம் தெரியும். அவர்கள் நமது தமிழகத்தினுடைய வறண்ட பகுதியில் தங்கள் வாழ்க்கையினை ஆரம்பித்தார்கள். ஆனால் ஜான் ஏறினால் முளம் சறுக்குங்கிற மாதிரி அவர்கள் வருவாய்க்கு ஏற்றவாறு அவர்களால் குடும்பத்தை நடத்தவே முடியவில்லை. எனவே ஒரு முடிவு செய்தவர்களாய் இந்த ஊரை விட்டு நம்ம வேறு ஊருக்கு போய் வேறு ஏதாவது செய்து பிழைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நகரப்பகுதியிலே குடியேறுகிறார்கள். நகரப்பகுதியில் குடியேறிய பிற்பாடு ஒரு சிறிய வேலை, அதன் பிறகு அதனை தொடர்ந்து இன்னொரு வேலை, இப்படி சின்ன சின்னதாக வாழ்க்கையிலே முன்னேற்றம் கண்டு ஒரு சிறிய கம்பெனி வைக்கிறாங்க. அப்புறம் அந்த கம்பெனி கொஞ்சம் பெருசாகுது, அதன் பேரில் வருகின்ற வருமானத்தை வைத்து பணியாளர்கள், அதன் பிறகு அதை வைத்து அருகாமையில் இருக்கின்ற துணை நகரங்களில் அல்லது நகரப்புறங்களுக்கு அருகாமையில் வருகின்ற இடங்களில் நிலங்களை வாங்கி போடுவது, இப்படி ஒரு சில வேலைகளை செய்து கொண்டே வாழ்க்கையில் ஒரு 20-25 வருடத்திற்குள்ளே ஒரு இமாலய உயர்வு வாழ்க்கையில் பெரிய அளவுக்கு முன்னேறி கொண்டார்கள். அப்படி முன்னேறி வளருகின்ற காலகட்டத்தில் அவங்களுடைய பிள்ளைகளில் ஒருவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. திருமணம் செய்து வைத்து சில மாதங்களுக்குள்ளேயே அவர்கள் எல்லோரும் ஒன்றாய் சேர்ந்து வாழுகின்ற நிலையை இழந்துவிட வேண்டிய ஒரு சூழல் வருகிறது. கல்யாணம் பண்ணிட்டு வந்த பிற்பாடு மகனும் மருமகளும் யோசிக்கிறார்கள், நாங்கள் இனிமேல் எப்படியாவது வாழ்க்கையை ஆரம்பிக்க விரும்புகிறோம் என்று சொல்லி அவங்க அம்மா அப்பா புறப்பட்டது போல கையில் ஒன்றுமில்லாதவர்களாய் வேறு ஒரு நகரத்தை நோக்கி செல்லவில்லை. மாறாக எனக்கு சொத்தில் எனக்குரியதை பிரித்து கொடுங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டான். இந்த பெற்றோர்களுக்கு சுரீர்னு தூக்கி வாரி போடுகிறது. ஐயோ, இப்போ தான் நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறோம், இன்னுமே தானே நம்ம சந்தோஷமாக இங்கே நம்முடைய பிள்ளைகள், பேரப்பிள்ளைகள், அடுத்த பிள்ளைகள், அவங்களுடைய கணவர்கள், மனைவியர், இப்படி நம்ம எல்லோரும் இணைந்து சந்தோஷமாக வாழணும்னு நம்ம நினச்சோம். ஆனால் இங்கு ஒருவருக்கு திருமணமான மாத்திரத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு பிரிவு உருவாகுகிறதே அப்படின்னு சொல்லி மிகுந்த வருத்தத்தோடு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் பிரித்து, மற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் கல்யாணமே நடக்கலை, அவர்கள் எல்லோரும் இன்னும் செட்டிலே ஆகலை, படிச்சு கூட முடிக்கல, அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இல்லத்தில் இருக்கின்ற பெரியவர் உரித்து எடுத்துக்கொண்டு உதறி தள்ளிவிட்டு புதிய இடத்திற்கு நான் செல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு சகோதர சோரிலே, நாள்தோறும் நடக்கின்ற நிகழ்வுகள் தான் இந்த நிகழ்வுகள். எத்தனை குடும்பங்களிலே மகிழ்ச்சி சமாதானம் இல்லாமல் போய்விடுகிறது. இத்தகைய ஒற்றை சுயநலம் என்னும் ஒரு பேயின் அடிமைத்தனத்தால் நிறைய குடும்பங்கள், நான் இப்படி சொல்வதால் ஒரு குடும்பத்திலிருந்து மகனோ மகளோ கல்யாணம் பண்ண பிற்பாடு ஒரு புதிய வாழ்க்கையை தேடி அல்லது புதிய வாழ்க்கையை அமைக்க வெளியே செல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல, அவர்கள் செல்லணும், புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்கணும், ஆனால் சண்டை சச்சரவுகளோடு பிரிந்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஆபிரகாமில் ஆண்டவருக்கென ஒரு இனம் உருவாகிறது, விவிலியம் உருவாகிறது என்று சொல்லலாம். நம்முடைய மூதாதையர், நம்முடைய முதுபெரும் தந்தையருள் ஒருவர், அவர் அழைப்பு பெற்றபோது அவருக்கு வயது 75, அவரிடம் என்ன இருந்துச்சு என்ன இல்லை அப்படிங்கிறதெல்லாம் அவருக்கும் தெரியாது, கடவுளுக்கும் தெரியாது, ஏன் ரெண்டு பேருக்குமே தெரியும் என்று தான் சொல்ல வேண்டும். எனவே தன்னிடம் இருக்கின்ற கொஞ்சத்தை ஆண்டவர் காட்டி தருகின்ற அந்த நாட்டிற்கு அவர் புறப்பட்டார். ஆண்டவர் என்ன கேட்கிறாரு அதனால் நான் செய்கிறேன்,
எனக்கு வலு இருக்குது, எனக்கு வலு இல்லை. எனக்கு சொத்து இருக்குது, எனக்கு சொத்து இல்லை. எனக்கு இந்த இடத்துலயே நலமாக இருப்பதற்கான வசதி வாய்ப்புகள் கூறுகள் இருக்கின்றன இல்லை. ஆண்டவர் கூப்பிட்டாருங்க, என்னை இந்த இடத்துலேருந்து இடம் பெயர்ந்து செல், உன்னை அங்கே பெரிய இனமாக மாற்றுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படிங்கிற ஒரே உத்தரவாதத்தில், ஒரே ஆசீர்வாதத்தில் நம்பிக்கை கொண்டவராய் அவர் புறப்பட்டு போகிறார். அப்படி புறப்பட்டு போகிற போது சுயநலத்தோடு அவர் செல்லவில்லை. தானும் தன்னுடைய மனைவியும் தன்னுடைய வேலையாட்களையும் அழைத்து சென்றதாக விவிலியம் சொல்லவில்லை. மாறாக தன்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரனையும் அழைத்து செல்கிறார். கூட பிறந்த சகோதரன் கிடையாது. என்றாலும் கூட ஆண்டவர் எனக்கு காட்டுகின்ற புதையலை, ஆண்டவர் எனக்கு காட்டுகின்ற வளமையை என்னோடு இருக்கிறவனும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அழைத்து செல்கிறார். இன்றைய முதல் வாசகத்தினுடைய தொடக்க வரியிலேயே அந்த நாட்டில் இவர்கள் குடியேறிய மாத்திரத்தில் இவர்களுக்கு என்னெல்லாம் செல்வம் ஆண்டவர் கொடுத்தார்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஆபிரகாம் கால்நடைகள், அபராம். அபிரகாம் என்று இன்னும் அவர் பெயர் மாற்றம் பெறவில்லை, அவர் பெயர் ஆபிராம். ஆபிராம் கால்நடைகளும் வெள்ளியும் தங்கமும் கொண்ட பெரிய செல்வராக இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு புறப்படுகின்ற மனிதனுக்கு பெரிய செல்வம் கிடைக்கும், பெரிய செல்வம் கிடைக்கும். அது இல்லறவாசியாக இருந்தாலும் சரி, துறவர அழைப்புள் இருந்தாலும் சரி. நேற்றைய தினம் ஒரு புனிதரை கொண்டாடினோம், அலோயிசியஸ் கொன்சாகா என்று ஒரு புனிதர். அந்த புனிதருடைய வாழ்க்கையில் அவர் வெறும் 23 வருட வாழ்க்கை தான் வாழ்ந்தார். ஆனால் அவர் செய்த ஒரு அவர் கண்டுகொண்ட ஒரு மிகப்பெரிய செல்வம் என்ன அப்படின்னா, கடவுள் தான். அவர் ஏற்கனவே சொத்துக்குரியவர், பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர், உயர்குடியில் பிறந்தவர். அவர் நினச்சிருந்தால் அந்த குடும்பத்தில் இருந்து பல ஆண்டு காலம் உண்டு குடித்து கழிப்போடு வாழ்ந்து தன் உடலை ஆன்மாவை சீர்கேட்டிற்கு இழுத்து சென்றிருக்கலாம். ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு, இல்லை, என்னுடைய உரிமை என் சொத்தின் மீது உரிமை, என்னோட வருகின்ற பதவி பட்டம் இதனுடைய உரிமை எல்லாவற்றையும் என் சகோதரனிடம் நான் ஒப்படைத்து விட்டு நான் ஆண்டவரை பின்பற்றப் போகிறேன்னு சொல்லிட்டு சேசு சபையில் துறவியாக மாறுகிறார். துரதிருஷ்டம் பாருங்க, ரொம்ப ஒரு நாள் வாழல அவர், வெறுமனே 23 வருட வாழ்க்கை தான். ரோமையில் அவர் வந்து இந்த சபையில் இணைந்து கொண்டு தன்னுடைய பயிற்சியை முடிக்கிறார், படிக்கிறார். அப்புறம் பார்த்தோம்னாக்க 1580களில் இன்றைக்கி நம்ம நாட்டில் வந்திருக்கிற இந்த கொடுமையான இந்த வியாதியும் போலவே அங்கேயும் ஒரு கொள்ளை நோய் வெள்ளை வந்து சேர்ந்துச்சு, கருப்பு நோய், பிளேக் என்று சொன்னார்கள். அந்த நோய் வந்தபோது அவர் இறந்து போடுகிறார். திரு அவை என்ன சொல்லுதுன்னா, அவருடைய புனிதத்தை நாம் பின்பற்றுவது கஷ்டம்தான், ஆனால் அவருடைய தவ முயற்சியை நாம் பின்பற்ற முடியும் அப்படின்னு நமக்கு சொல்லுது. அப்போது ஒவ்வொரு புனிதர்களும் அவருடைய புனிதத்தை நாம் பின்பற்றுவது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர்கள் மேற்கொண்ட தவ நெறிகளை நாம் ஆள் பின்பற்ற முடியும். எப்படி, என்ன தவ நெறி? தவ நெறினா என்ன? தன்னை மறுத்து மற்றவர்களுக்காய் வாழ்வது தான் தவ நெறி. தன்னை மறுத்து அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கு என்னை மறுத்து, என் உடலை மறுத்து, 3 மணி நேரம் நான் காலையிலும் சாயங்காலத்திலையும் என் உடலை உறுத்து அப்படியே ஆழ்நிலை தியானத்தில் இருப்பேன் என்று சொல்வது அத்தவம். நமக்கே தெரியும், நமது நாட்டில் எல்லாவற்றையும் துறந்தவர்கள் காடுகளில் அமர்ந்து தியானம் செய்தார்கள், பல ஆண்டுகள் அப்படியே அமர்ந்திருந்தார்கள். அவர்களை சுற்றி கூட புற்று, கரையான் புற்று எழுந்தது கூட அவளுக்கு தெரியாத அளவுக்கு தன்னை மறுத்து நோன்பு இருந்தார்கள். அது ஒருத்து சொல்லலாம், தன்னை மறுத்து, உடலை மறுத்து ஒருத்து அப்படியே அமர்ந்து இருப்பது என்பது சரி. அதனால் என்ன பயன்? கிறிஸ்தவம் அத்தகைய பயனைத்தானே நமக்கு வெளிக்காட்டுகிறது. புனித அந்தோனியார் தன்னுடைய பிறப்பின் மேன்மையை பாராட்டி கொண்டு அவருடைய வீட்டில் இல்லாமல் வந்து அகஸ்தியனார் சபையில் சேர்ந்து கொண்டு அந்த பிறப்பின் மாண்பினை மற்றவர்களுக்கு தன்னுடைய பணி வாழ்வின் வழியாக செய்து காட்டினார். துறவரம் என்பது ஏதோ துறவர இல்லங்களுக்குள்ளே அடைபட்டு கிடந்து இருப்பது மட்டும் கிடையாது, அதுவல்ல அர்ப்பணம். அர்ப்பணம் என்று சொன்னால் அந்த அர்ப்பணத்தின் வழியாக நான் மற்றவர்களை உயர்த்துகிறேனா? போன வாரத்தினுடைய வாசகருடைய தொடர்ச்சி, கிறிஸ்து செல்வராக இருந்தும் நமக்காக ஏழையானார். ஏனென்றால் நாம் எல்லோரும் கிறிஸ்துவில் செல்வர்களாய் மாற வேண்டும், அருளில் செல்வர்களாய் மாற வேண்டும் என்பதற்காக.
எனவே அன்பு சகோதர சோரிகளே, இப்போ ஆபிரகாம் புறப்பட்டு வருகின்றார். புறப்பட்டு வந்த மாத்திரத்தில் அவர் செய்ய இந்த அவர் ஆண்டவருடைய குரலுக்கு செவிசாய்த்ததால் அவர் மிகுந்த செல்வத்திற்கு சொந்தக்காரராய் மாறினார். எப்படிப்பட்ட செல்வங்கள் அவர்களுக்கு அதிகமாக சேர்ந்த பிற்பாடு, சேர்ந்த பிற்பாடு என்ன பிரச்சனை வருது அங்கே பாருங்களேன். அந்த வசனங்கள் சொல்லுகின்றன, அவர்களுக்கு மிகுதியான உடைமைகள் இருந்ததால் அவர்களால் சேர்ந்து வாழ முடியவில்லை. இதுதானே நடக்குது. நான் தொடக்கத்தில் குறிப்பிட்ட அந்த நிகழ்வில் வருகின்ற பிரச்சனையே அதுதான். அதிகமாய் செல்வம் சேர்த்தார்கள், மற்ற பிள்ளைகள் எல்லோரும் இன்னும் செட்டில் ஆகலை, ஆனாலும் கூட சுயநலம் என்ன என்ன செய்கிறது, மற்றவர்களோடு சேர்ந்து வாழ தடுக்கிறது. இன்றைக்கு செய்தித்தாள்களை வாசிக்கிற போது எத்தனை கொலைபாதகங்களை நாம் கேட்கின்றோம். சொத்துக்காக அண்ணன் தம்பியை வெட்டினான், சொத்துக்காக பெரியப்பா சித்தப்பார் வீட்டில் சண்டை சச்சரவுகள், சொத்துக்காக சொந்த பிள்ளையை நரபலி கொடுத்தான், இப்படியெல்லாம் எத்தனையோ வாசிக்கிறோம். மிகுதியான சொத்துக்களை வைத்து கொண்டு நம் சந்தோஷமாய் வாழ முடியவில்லை. எனவே அப்பாற்பட்ட ஒரு சூழலில் ஆபிரகாம் என்ன சொல்கிறாரு, லோத்து உனக்கும் எனக்கு சண்டை வேண்டாம், இதோ நாடு முழுவதும் முன்கண்ணில் இருக்கிறது, சாய்ஸ் இஸ் யுவர்ஸ், நீ எடுத்துக்க முதல்ல, நான் எதையும் எடுத்துக்க விரும்பல. ஏனென்றால் ஆண்டவர் நாம் அவர் சொல்படி கேட்டதால் நம்மை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார். நம்மிடம் ஆடு மாடுகள் இருக்கின்றன, வேலைக்கு பணியாளர்கள் இருக்கிறார்கள், எனவே நமக்கு வெள்ளியும் தங்கமும் இருக்கிறது, இவ்வளவு சொத்து இருக்குது நமக்கு, ரெண்டு பேருக்குமே இருக்குது, உங்களுக்கும் இருக்குது எனக்கும் இருக்குது. எனவே நான் உன்னை வஞ்சிக்க விரும்பவில்லை, இதோ கண்களை ஏறெடுத்து பார், உனக்கு முன்னால் இந்த நாடு இருக்குது, நீ நாட்டினுடைய வலது பக்கம் போனேன்னா நான் இடது பக்கம் போகிறேன், நீ இடது பக்கம் போனேன்னா நான் வலது பக்கம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பெருந்தன்மையோடு ஆபிரகாம் நடந்து கொள்கிறார் பாருங்கள். எனவே அவர் முதுபெரும் தந்தையராய் மாறுகின்றார், நமக்கு ஆசீர்வாதத்தின் தந்தையாய் மாறுகின்றார். அவரிலிருந்து வரலாறு, விவிலிய வரலாறு பிறக்கிறது, அவரிலிருந்து இஸ்ராயல் மக்களுடைய வரலாறு பிறக்கிறது, அவரிலிருந்து தான் கிறிஸ்தவ வரலாறே நமக்கு கிடைக்கிறது. எனவே அன்பு சகோதர சோரிலே, அப்போது விட்டு கொடுப்பதற்கு முன் வருகின்ற ஒரு மனம் எங்கிருந்து கிடைக்கும் அப்படின்னா அது கடவுளிடமிருந்து தான் வரும். யாரெல்லாம் கடவுளில் கிறிஸ்துவில் மீண்டும் பிறக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த விட்டு கொடுக்கின்ற மனோபாவம் வந்துவிடும். பரவாயில்லை, நான் ஏழையாக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, மற்றவர்கள் இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி. இன்றைக்கு எத்துணை தியாக முயற்சிகளை நாம் இந்த பெருந்தொற்று காலத்தில் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். எங்கள் வீட்டில் கம்மியாக தான் இருக்குது, பரவாயில்லை, நோ ப்ராப்ளம், இன்றைக்கு நான் சாப்பிட முடியும், நாளைக்கு ஆண்டவர் பார்த்து கொள்வார், இதோ என்னிடம் கொஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி இந்த பெருந்தொற்று கொரோனா நிதிக்காக அல்லது இந்த தன்னலமற்ற தியாக சேவைகளுக்காக, உணவு வழங்குவதற்காக அல்லது மருத்துவமனையில் மற்றவர்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நம்மில் எத்தனை பேர் முன்வந்திருக்கின்றோம். விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில், விரல் விட்டு எண்ண முடியாத அளவுக்கு நம்முடைய மக்கள் இன்றைக்கு மிகவும் தாராள குணங்களுக்கு சொந்தக்காரர்களாய் மாறிவிட்டார்கள் என்று சொன்னால், கடவுள் நம்மை சந்தித்து கொண்டிருக்கிறார். அந்த நாட்களில் நம் ஆலயங்களுக்கு வர முடியவில்லை, திருப்பலிகளில் நேரடியாக கலந்து கொள்ள முடியவில்லை, திவ்ய நற்கன் அருட்சாதனத்தை பெற முடியவில்லை, அன்னை மரியாளுடைய சிறுவத்திற்கோ புனித அந்தோணியாருடைய சிறுவத்திற்கோ வணக்கத்தையோ மரியாதையோ என்னால் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட நம்முடைய மனமெல்லாம் எங்கே இணைந்திருக்கிறது பாருங்கள், இறைவனோடு இணைந்திருக்கிறது, இறைவன் நம்மோடு இணைந்திருக்கிறார். எனவே நாம் மிகுந்த நன்மைத்தனம் மிகுந்தவர்களாய், மிகுந்த தாராள குணம் உள்ளவர்களாய் மாறிக்கொண்டிருக்கின்றோம். இது நிதர்சனமான உண்மைங்க, இதுதான் யதார்த்தமும் கூட. எனவே அன்பு சகோதர சோரிகளே, இந்த நாளில் நாம் இத்தகைய நன்மைத்தனத்திலே வளர வேண்டும் என்று ஆசைப்படுவோம். அப்புறம் இன்றைய வாசகத்துடைய கடைசி பகுதிக்கு வருகிற போது ஆபிரகாம் அண்டு லோத்து இந்த ரெண்டு பேரும் பிரிஞ்சிடுறாங்க. அப்படி அவர்கள் பிரிகிற போது ஆபிரகாம் இடது பக்கத்தில் நின்று கொள்ளுகிறார், லோத்து வலது பக்கத்தில் செல்கிறார். ஏனென்றால் வலதுபுறம் கலிலேயா கடல், அதிலிருந்து புறப்பட்டு வருகின்ற யோர்தான், அதனுடைய சமவெளி, அங்கிருந்து எகிப்தின் வரையிலும் மிகப்பெரிய வளமை, மிகப்பெரிய பசுமை. எனவே லோத்து என்ன சொல்கிறார், மிகுந்த பேராசையோடு, மிகுந்த சுயநலத்தோடு நான் இந்த பக்கம் போகிறேன், நீங்கள் இந்த பக்கம் போங்கன்னு சொல்லிடுறார். பிரியமானவர்களே, நாம் எதை தேர்ந்து கொள்கிறோமோ அதிலேயே நம்முடைய அழிவு இருக்கிறது. பணத்தை தேர்ந்து கொள்கிறோமா, அதில் அழிவு இருக்கிறது.
பெண்களுடைய சகவாசம் தேடி அழைகிறோமா, அதில் தான் நமக்கு அழிவு. வேற எதுலையும் அழிவு இல்லை. மட்டுமீறிய நாட்டம், மட்டுமீறிய தேவைகளை நிறைவேற்றுகின்ற ஒரு எண்ணம் நிச்சயமாக நம்மை அழிவுக்கும் அகல பாதாளத்திற்கும் தான் அழைத்து சொல்லும். லோத்து இப்படிப்பட்ட ஒரு வளமையை தேடினார். எனவே இந்த பகுதியில் நான் நின்று கொண்டேன் என்று சொன்னார். ஆபிரகாமுக்கு கிடைத்த பகுதி எல்லாம் மம்ரே பள்ளத்தாக்கினுடைய ஒரு பகுதி. இன்று வரை அது பாலைவனமாக தான் இருக்கிறது, இன்று வரையிலும் பாலைவனம். ஆனால் ஆண்டவர் அந்த பாலை நிலத்தில் தான் இவருக்கு ரெண்டு பிள்ளைகளை கொடுக்கின்றார். லோத்துவுக்கு தன்னுடைய சந்ததியினருக்கு வல்லமையை பெருக்கிக் கொள்வதற்கு ஏற்கனவே அங்கே ஆண்டவர் வல்லமையை, அங்கே விவசாயத்தை, பசுமையை நிலைநிறுத்தியிருந்தார். அதையெல்லாம் உண்டு குளித்து குடித்து வாழுகிற போது அம்மக்கள் எல்லோரும் பாவம் செய்தார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். சோதோம் கொமோரா என்னும் மிகப்பெரிய பட்டணங்கள் எல்லாம் அந்த பகுதியில் தான் இருந்தன. எனவே அன்று தொடங்கி இன்று வரையிலும் ஏறக்குறைய சாக்கடலுக்கு அருகாமையிலிருந்து, யூதய பாலைவனத்திலிருந்து ஏறக்குறைய 400-500 கிலோமீட்டர் தூரத்திற்கு இன்றைக்கு ஒரு நகரம் இல்லை, ஒரு நாடு இல்லை, ஒரு பயிர் இல்லை, ஒரு புல்பூண்டு இல்லை. மிகப்பெரிய பாலைவனமாய் போய் போச்சு. ஒரு காலத்தில் சோலைவனம் சுயநலத்தால் அல்லது நான் என் வாழ்க்கையை பெருக்கிக் கொள்ள வேண்டும், அவன் எவன் எக்கேடு கெட்டு போனால் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கொண்டபடியினால் அங்கே பாவம் பெருகிற்று. ஆண்டவர் அந்நகரங்களையெல்லாம் அழித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, புல் பூண்டு கூட முளைக்க முடியாத ஒரு பாலை நில பகுதியாய் மாறிவிட்டது அந்த பகுதிகளெல்லாம். லோத்து தேர்ந்து கொண்டு வாழ்ந்த பகுதிகள் அவருடைய சொந்த ஊர் முதற்கொண்டு இன்றைக்கு சிதிலமாய் கிடைக்கின்றது. எனவே நாம் எதை தேர்ந்து கொள்ளுகிறோம், அல்லது எதில் மட்டுமீறிய ஆசை வைக்கின்றோம், எதில் மட்டுமீறிய விருப்பத்தை வைக்கிறோம் என்பதில் நம் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். எல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுப்பார், கொடுக்கிறார் அப்படின்னு சொல்லி யதார்த்தமான வாழ்க்கை வாழுகிறவர்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. பொன்னை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், சொத்து சுகங்களை அதிகமாய் நேசிக்கிறவர்கள், இயேசுவே சொல்லியிருக்கிறார், என்னை விட நீ வேற எதையாவது நேசிக்கிறாய் என்று சொன்னால் நீ எனக்கு ஏற்றவன் அல்லன். இப்படி அந்தோனியார் இதை, இந்த சூட்சுமத்தை நன்றாக புரிந்து கொண்டார். எனவேதான் தன்னுடைய சொத்து சுகங்களை எல்லாம் துறந்து ஏழையாய் மாறிப்போனார். அவருடைய ஏழ்மையினால் நாம் இன்று மிகுந்த பணக்காரர்களாய், அருளில் பணக்காரர்களாய் மாறியிருக்கிறோம். பிரியமான அன்புள்ள சகோதர சூரியலே, நற்செய்தியில் வருகிற போது ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் மறையுரை நினைவுக்கு கொண்டு வருகின்றேன். பொன் விதியை ஆண்டவர் சொல்லுகிறார், பொன் விதியை குறித்து சொல்லுகிறார், இடுக்கமான வாயிலை குறித்து சொல்லுகின்றார். இடுக்கமான வாயிலை குறித்து போதித்தவர் தான் நம்முடைய புனித அந்தோனியார். பொன் விதியை சொல்லுகிறார், உங்களுக்கு யாராவது ஏதாவது நல்லது செய்யணும்னு நினைச்சிங்க, நீங்கள் நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் அதை முதலில் செய்யுங்கள், நீங்கள் அதை முதலில் செய்யுங்கள், பின்பு உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும். நீங்கள் முதல்ல நல்லது செய்யுங்க, மற்றவர்கள் உங்களுக்கு நன்மை செய்வார்கள். நீங்கள் முதலில் தீமை செய்ய கற்றுக்கொண்டீர்கள் என்றால் மற்றவர்கள் உங்களுக்கு அலையலையாய் சோதனையும் துன்பங்களையும் தான் தருவார் என்று சொல்லி சொல்லுகின்றார். அப்புறம் இறுதியாக ஒரே ஒரு வார்த்தை அவரே சொல்லுகின்றார். மத்தேயு நற்செய்தி 7:6 அவர் சொல்லுகிறார், தூய்மையான எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம். அதே போல் உங்கள் முத்துக்களை பன்றிகளுக்கு முன்னே போட வேண்டாம். இதை குறித்து என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதை அப்படியே நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. இந்த நற்செய்தி எழுதப்பட்ட காலத்தில் புற இனத்தார் அனைவரையுமே இந்த யூத தழுவியவர்கள் அல்லது யூதத்திலிருந்து கிறிஸ்தவத்தை தழுவியவர்கள், அவர்கள் எல்லோரும் தீட்டானவர்கள், அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவர்கள் நாயகர்களுக்கு சமமானவர்கள் அப்படின்னு சொல்லி கருதினார்கள். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் கிறிஸ்து என்னும் மிகப்பெரிய செல்வத்தை அதனுடைய மதிப்பு தெரியாத ஒருவரிடம் கொண்டு போய் சேர்க்காதீர்கள் அப்படின்னு சொல்வதற்காக எழுதப்பட்ட ஒரு நற்செய்தி. அது உண்மையா? இயேசுவின் காலத்தில் அதெல்லாம் நடந்துச்சா? இயேசுவின் காலத்தில் சமாரியர்கள் எல்லோரும் தீண்டத்தகாதவர்கள், தீட்டானவர்கள், நாய்களை விட கீழானவர்கள் என்று தான் எழுதப்பட்டிருந்தது. ஆனால் இயேசு மருத்துவன் நோயற்றவருக்கல்ல, நோயுற்றவருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தேடி போய் அவர்களுக்கு விலை மதிக்கப்படாத இந்த மீட்பை கொடுக்கின்றார். முதலில் அந்த சமாரிய பெண்ணினை சந்தித்து அவர் வழியாக அந்த இனம் முழுவதையும் மீட்கின்றார். அதன் பிறகு விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண்ணிடம், நானும் உனக்கு தீர்ப்பிட மாட்டேன், நீ போய் பாவம் செய்யாதே, கடவுள் உன்னை சந்தித்திருக்கிறார், ஆண்டவருடைய அருள் உன்னை வந்திருக்கிறது,
நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அவரை மீட்கின்றார். அதன் பிறகு சக்கேயுஸ் மிகப்பெரிய சொத்துக்காரன், மிகப்பெரிய கொடுமைக்காரன், அவனையும் மீட்கின்றார். இன்று நான் உன் இல்லத்தில் தங்க வேண்டும், விருந்து உண்ண வேண்டும் என்று சொல்லி அவனை மீட்கின்றார். அப்போ பாருங்களேன், அப்போது இந்த நற்செய்தியை அப்படியே நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் நாம் என்ன நினச்சிக்குவோம், அவங்களாம் அதற்கு அது அருகதையற்றவர்கள், என் அன்புக்கு அருகதையற்றவர்கள், என் பொருளுக்கு என் சொத்தத்து என் சொத்திற்கு அருகதையற்றவர்கள் என்று சொல்லி மற்றவர்களை எள்ளி நகையாடவும் இகழ்வாய் கருதவும் நாம் நினச்சோம் அப்படின்னா கடவுள் பார்வையில் நாம் தவறு செய்கிறோம் என்று அர்த்தமாகும். இயேசு பெருமானே ஒரு படி முன் சென்று இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனால் நான் உங்களுக்கு இப்படி சொல்லுகிறேன், நீங்கள் உங்கள் பகைவர்களை அன்பு செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்போ பாருங்களேன், அதில்தான் அன்பின் தன்மை, அதில்தான் கிறிஸ்தவத்துடைய மாண்பு, அதில்தான் புனித அந்தோணியாருடைய வாழ்க்கை முறை வெளிப்படுகிறது, அதில்தான் பக்தர்களாகிய நாமும் பெரிய சொத்துக்காரர்களாய் பிற்காலத்தில் மாற முடியும். எனவே அன்பு சகோதர சோரியிலே, இந்த நாளில் நாம் சிறப்பாக ஜீவிப்போம். ஆண்டவர் என்னை அழைக்கிறார், ஆண்டவர் என்னை பேணி பாதுகாக்கிறார், ஆண்டவருக்கு என்மேல் கவலை இருக்கிறது, ஆண்டவர் என்னை என்னை எல்லாவற்றிலும் உயர்வாக நிறுத்துவார், உயர்த்துவார் அப்படின்னு நம்பிக்கையோடு இருந்துட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் துன்ப துயரங்கள் இருக்குங்க, அது வரத்தான் செய்யும். ஆனால் அதையும் தாண்டி மிகுந்த ஆறுதலோடு நாம் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண முடியும். எனவே இந்த திருப்பலியிலே சிறப்பாக ஜீவிப்போம். ஆண்டவர் நம்ம ஒருவரையும் புனித அந்தோணியாருடைய பரிந்துரையால் பாதுகாப்பாராக. ஆமாம்.